ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக போராடி கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ வெற்றியை நெருங்கி வந்துவிட்டாய் செல்லமே. கூடிய சீக்கிரமே நீ வெற்றி மகுடம் சூடும்படி உனக்கான சுக்கிர திசையும் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. எப்பொழுதுமே எனது அன்பு பிடியில்தானே நீ இருக்கிறாய். பிறகு எதை நினைத்தும் நீ ஏன் கலங்க வேண்டும்? உன்னோட இப்போதைய வாழ்க்கையும் இதில் வருகிற நன்மையும் தீமையும் எல்லாமே என்கிட்டிருந்து தான் உனக்கு வருது. இதை நீ சரியாக புரிந்து கொண்டாலும், நான் உனக்கு கெட்டது செய்ய மாட்டேன் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டாலும் நீ எதற்காகவுமே வருத்தப்பட மாட்டாய் அல்லவா? அந்த உண்மையை உனக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த காலை வேளையிலேயே உன் வீடு தேடி வந்துவிட்டேன் செல்லமே. உன்னுடைய கஷ்டமும் போராட்டமும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் எல்லாமே முடியப் போகிற கடைசி கட்டத்தின் படியில்தான் இன்று நீ கண் விழித்துள்ளாய். இதிலிருந்தெல்லாம் உன்னை கூடிய சீக்கிரம் மீட்டெடுத்து வெற்றி மகுடத்தை உனக்கு நான் நிச்சயம் சூட்டத்தான் போகிறேன் செல்லமே. சற்று நேரத்திலேயே உன் முகம் மலரும்படியாக உனக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது. நீ தேடிக்கிட்டே இருந்த உனக்கான ஒரு நல்ல விஷயம், நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் உன்கிட்ட வந்து சேரப்போகுது. எந்த துன்பமாக இருந்தாலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நீ அறிய மாட்டாயா? இதோ அதை நீ கண்கூட பார்க்க போற. ஒரு சிறு குழந்தையானது எழுந்து நடக்க முயற்சிக்கும் போது பல முறை தடுக்கி விழும். அந்த குழந்தையின் தாயானவள் கீழே விழுந்து எழுந்தால்தானே குழந்தை நன்றாக நடை பழக முடியும் என்று மனதை பொறுத்து கொண்டு அத்தனையையும் பார்த்து கொண்டிருப்பாள். அதே போலதான் என் பிள்ளையான உன்னை நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் செல்லமே. நீ தவறி விழுவதும் உனது தோல்விகளும் நீ வாழ்க்கையில் அடுத்து வெற்றிகரமாக ஓட வேண்டும் என்பதற்காக உனக்கு கொடுக்கப்படும் பயிற்சிதான் என்பதை இப்பொழுதாவது தெளிவாக புரிந்து கொண்டாயா? ஒரு தாயானவள் தன் குழந்தை தடுக்கி விழும்போதெல்லாம் நெஞ்சம் பதபதைக்க எவ்வாறு பார்த்து கொண்டிருப்பாளோ, அதை போலவே உன்னை நானும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கேன். குழந்தை தடுமாறுவதை வேண்டுமானால் தாய் பார்த்து கொண்டிருப்பாள். ஆனால் ஒருபோதுமே கீழே விழுந்து குழந்தைக்கு அடிபடும் வரைக்கும் காத்திருக்க மாட்டாள் செல்லமே. அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா தடுமாற்றங்களும் கஷ்டங்களும் முடிந்து நீ எழுந்து ஓடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் ஒருபோதுமே உன் வாழ்க்கையில் உன்னை கீழே விழும்படி விட்டுட மாட்டேன் செல்லமே. என் கைகளை கொடுத்து உன்னை காப்பாற்றி நீ எதிர்பார்த்ததையும் நீ ஆசைப்படுவதையும் உன்னுடைய விருப்பத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவேன். சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உனக்கு உதவி செய்வதற்காக எப்பொழுதுமே நான் தயாராகத்தான் காத்திருக்கிறேன் செல்லமே. நீண்ட நாட்களாக நீ என்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை இப்பொழுதுதான் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய காலம் வந்திருக்கு. நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு கொடுத்து உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் அப்பா நிச்சயம் இருப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து, நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னுடைய செல்வ நிலையையும் மேலே உயர்த்தப் போகிறேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.